ಆಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಶ್ರುತಿಸ್ಮೃತಿಪುರಾಣಾನಾಂ ಆಲಯಂ ಕರುಣಾಲಯಂ ನಮಾಮಿ ಭಗವತ್ಪಾದ ಶಂಕರಂ ಲೋಕಶಂಕರಂ ಶಂಕರಂ ಶಂಕರಾಚಾರ್ಯಂ ಕೇಶವಂ ಪಾದರಾಯಣಂ ಸೂತ್ರಭಾಷ್ಯಕೃತೌ ವಂದೇ ಭಗವಂತೌ ಪುನಃ ಪುನಃ ಗುಕಾರಸ್ವಂದಕಾರೋ ವೈ ಋಕಾರಸ್ತನ್ನಿವರ್ತಕಃ ಅಂಧಕಾರ ನಿರೋಧಿತ್ವಾ ಗುರುರಿತ್ಯಭಿಧೀಯತೆ ಈಶ್ವರೋ ಗುರುರಾತ್ಮೇತಿ ಮೂರ್ತಿಭೇದ ವಿಭಾಗಿನೇ ವ್ಯೋಮವ್ಯಾಪ್ತದೇಹಾಯ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಯೇ ನಮಃ. ಓಂ ಸಹನಾವವತು ಸಹನೌ ಭುನಕ್ತು ಸಹ ವೀರ್ಯಂ ಕರವಾವಹೈ ತೇಜಸ್ವಿನಾವಧೀತಮಸ್ತು ಮಾ ವಿದ್ವಿಷಾವಹೈ. ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿ. ಹರಿ ಓಂ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಹರಿ ಓಂ ಸರ್ವವೇದಾಂತ ಸಿದ್ಧಾಂತ ಗೋಚರಂ ತಮಗೋಚರಂ ಗೋವಿಂದಂ ಪರಮಾನಂದಂ ಸದ್ಗುರುಂ ಪ್ರಣತೋಸ್ಮ್ಯಹಂ. ದುರ್ಲಭಂ ತ್ರಯಮೇವೈತತ್ ದೇವಾನುಗ್ರಹಹೇತುಕಂ ಮನುಷ್ಯತ್ವಂ ಮುಮುಕ್ಷುತ್ವಂ ಮಹಾಪುರುಷ ಸಂಶಯಃ. ಶ್ಲೋಕಂ 80 ಪೇಜ್ ನಂಬರ್ 48. ವಿಷಯಾಖ್ಯಾಗ್ರಹೋ ಯೇನ ಸುವಿರಕ್ತ್ಯಾಸಿನಾಹತಃ ಸಗಚ್ಚತಿ ಭವಾಂ ಬೋಧೇ ಪಾರಂ ಪ್ರತ್ಯೂಹವರ್ಜಿತಃ. ரெண்டு வாரம் கேப்பு, எங்க விட்டோம்? சரி, போன கிளாஸ்ல வந்து மனுஷ சரீரம் எப்படி வந்தது, அது எப்படி வந்து இந்த உலகத்தை கூட டிரான்சாக்ஷன் பண்றது, அதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் இந்த சிருஷ்டி எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு, எப்படி இந்த விவகாரத்தில் அல்லது டிரான்சாக்ஷனில் வந்து கிளியராக கேட்குறதா இல்லை கஷ்டமாக இருக்கா? ஜாஸ்தி பண்ணணுமா? ஓம் ஓம் கேக்குறதா? பெட்டர். ஓகே, இப்போ இந்த விவகாரத்துல வந்து எப்படி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் எப்படி ஏற்படுறது அல்லது ராகம் எப்படி ஏற்படுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துன்னு வரோம். இந்த அட்டாச்மெண்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா, முதல்ல அட்டாச்மெண்ட்டை உண்டாக்குறது. எனி டிரான்சாக்ஷன் என்னாகிறது? அட்டாச்மெண்ட்டை உண்டாக்குறது. ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்பட்டுறதுன்னா அதை பிரிய முடியாது, அது எப்போவுமே நம்ம கூடவே இருக்கணும், அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த மாதிரியே நடந்துகிட்டே இருக்கணும்.
அப்படிங்கிற விஷயம் நமக்கு தொடர்ந்து அது மனசில் வந்துட்டே இருக்கும். சரியா? அப்போது இந்த ராகம் அல்லது இந்த அட்டாச்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு டேஞ்சரஸ் அப்படிங்கிற விஷயத்த எடுத்து சொல்கிற. அப்போது இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். உலகம் அப்படின்னா மொத்த எனக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ஏற்படக்கூடிய சம்பந்தங்கள், ரிலேஷன்ஷிப்பு, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வாட்டி அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒன்று அதை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், இல்லை திருப்பி திருப்பி அது வேணுங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகுது. ஸோ இது வந்து பேசிக் விஷயம். இது வந்து எந்த சாஸ்திரமோ எந்த கிரந்தமோ நமக்கு இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு பந்த பாசத்தோடு இருக்கோன்னு அடிக்கடி சொல்லுவோம். என்னடா உனக்கு ஒரு பந்த பாசத்தோடு இருக்க வேண்டாமா, சொல்லோ புல்லோன்னு இருக்க வேண்டாமா, கலகலன்னு இருக்க வேண்டாமா, இதெல்லாம் சொல்லுவோம்ல. அதில் என்ன இருக்குன்னாக்கா அப்படியே கொஞ்சம் எமோஷனாக கொஞ்ச நேரம் கண்ணீரை விட்டு கொஞ்ச நேரம் அஹாஹான்னு சிரித்து ஏதோ விதமாக வந்து நமக்கு வந்து அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கணும். புரியுறதா? அப்படி இருக்கிறது வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அதுதான் லைஃப். வாழ்க்கைன்னா அப்படி சுக துக்கம் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு மேலாக நம்ம பேசிட்டு போயிடுவோம். இங்கே வந்து அதே விஷயத்தை காயின் பண்ணி உலகம் முழுக்க எனக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் உட்பட இன்க்ளூடிங் மை பாடி மைண்டு இது எல்லாமே விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். விஷயம் அப்படின்னா எது வந்து என்ன பந்தப்படுத்துமோ, விச் காசஸ் பைண்டிங், அது விஷயம். அப்போ எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, பந்தப்படுறேன். அடிக்கடி சொல்றக்கூடிய எக்ஸாம்பிள் டைபெட்டிஸ், சுகர் சாப்பிடக்கூடாது, டபக்குன்னு ஒரு ஸ்வீட்டை வாங்கி போட்டுப்பா ஆயில. அப்போ எப்படி இருக்கு அந்த ஸ்வீட்டுங்கிற விஷயம் எப்படி இருக்கு? அது இல்லாமல் அதை முழுசாக விடவும் முடியல, முன்னாடி மாதிரி நிறையா சாப்பிடவும் முடியல. கரெக்ட். அதெல்லாம் ஓகேடா, ஒரு 5 ml எக்ஸ்ட்ரா போட்டுட்டா சரியாயிடும். எது மாத்திரை? அப்போ நேச்சுரலாக இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது வந்து எல்லா விஷயத்திலையும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இது வந்து நமக்கு வந்து சாதாரணமாக லைஃப் வாழ்ந்தோம், எந்த புண்ணியமாக இருந்துட்டு தர்மமாக இருந்துட்டு எல்லாரையும் காப்பாற்றிட்டு நம்மளையும் காப்பாற்றிட்டு அந்த மாதிரி லைஃப் வாழ்ந்துட்டு போகலான்னா ப்ராப்ளமே கிடையாது, தாராளமாக அப்படி இருக்கலாம், தர்மத்துக்கு உட்பட்டு என்ன வேணால் செய்யலாம். எங்கே இது வந்து ப்ராப்ளமாக ஆகிறது அப்படின்னா, அதனால் இங்கே சங்கரரும் அதை ஹைலைட் பண்ணுறார் அப்படின்னா, ஒன்ஸ் என்னுடைய லட்சியம் சுதந்திரம், மோக்ஷம், முக்தி, நிரந்தர சந்தோஷம், நிரந்தர பாதுகாப்பு, பர்மனண்ட் பீஸ், பர்மனண்ட் ஆனந்தம், இதெல்லாம் நான் தேடின்னு இருக்கேன், எனக்கு கண்டிப்பாக இதை கிடச்சிடணும் அப்படின்னு மோக்ஷங்கிற விஷயத்துக்கு நான் தேடி போகும்போது இந்த ராகம் உனக்கு இருக்கக்கூடாது, அல்லது இது உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், அல்லது இந்த சாஸ்திரத்துக்குள்ள படிக்கிறதுக்கும் பிரவர்த்தி பண்ணுறதுக்கும் இது உனக்கு அப்டக்கிளாக இருக்கக்கூடாது, எந்த விஷயத்திலையும் உனக்கு அட்டாச்மெண்ட்டோ ஹேட்ரடோ இருக்கக்கூடாது. நிறைய விஷயம் அப்படி இருக்கும் நமக்கு. ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ நாள் இருக்கோ அதை யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஓகே. இப்போ பேங்க்கில் வந்து முன்னாடிலாம், இப்போவும் சில பேர் போய் கேஷியர்கிட்ட பணம் வாங்கிக்கிறான். சப்போஸ் அந்த கேஷியருக்கு அவர் சுற்றி இருக்கக்கூடிய பணத்து மேலே ரொம்ப ஆசை வந்துருத்துன்னா என்ன பண்ணுவார், அவர் எண்ணின்ண்டே இருப்பார், சார் என் டோக்கன் வந்துருத்து, பணம் கொடுங்கோ, இருங்கோ. ஆனால் அவருக்கு பணத்துக்கு மேலே அவ்வளோ ஆசை, கொடுக்க முடியாது, எல்லாமே அவருது அப்படின்னு ஆசைப்பட்டுட்டார்னா ஹி கெனாட் ரெண்டர் கேஷ். அதே மாதிரி எல்லாமே அவருடைய பணம், இந்த பணம்லாம் எனக்கு வந்துடாதான்னு ஆசைப்பட்டா அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் இருக்க முடியுமா? பேங்க் லாக்கரில் ஃபுல்லாக ரொம்பி கிடக்கும், எல்லாமே பேங்க் என்னதுன்னு நினச்சிடுத்துட்டுனா. ஸோ அந்த அட்டாச்மெண்ட் ஆனது இருக்கக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுற. ஏன்னா அது உன்னை பந்தப்படுத்துறது, அந்த பந்தமே உனக்கு துக்கத்துக்கு காரணமாக இருக்குது.
அது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட பந்தம் உனக்கு ஞானத்துக்கு அப்டக்கலாக இருக்கு. இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஜர்னி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, குரு வந்து சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றார். அது உங்களுக்கு இந்த நேரம் ஞாபகம் வந்திருக்கும். ஏழு கேள்வி கேட்டதுல எது அனாத்மா, கஹ அசௌ அனாத்மாங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்க. அதுல முதல் அனாத்மா எது அனாத்மான்னு சொல்றார், என்னுடைய உடம்பு மனசு இந்த பிரபஞ்சம் முழுக்க அனாத்மாங்கிற கேட்டகரியில போடுற. இந்த அனாத்மாவானது உனக்கு பந்தப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. நீ தேடின்னு இருக்கிற நிரந்தர சுகமோ சந்தோஷமோ அது கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கு, அதால கொடுக்க முடியாது, அதனால அங்க நீ தேடாத அப்படின்னு அனாத்மாவை வர்ணிச்சுட்டு ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு சொல்லி, அதனால எங்கெல்லாம் நான் அடையாளம் வச்சுட்டு இருக்கேனோ எங்கெல்லாம் என்னுடையது என்னுடையது என்னுடையது, ஐ ஆம் மைன், அகங்காரம் மமக்காரம், இதுதான் சம்சாரத்துக்கு காரணம். இந்த சம்சாரத்துடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஞானாத்யேவ மோக்ஷம். இந்த ஞானத்துக்கு இந்த பவசாகரம் சம்சாரத்தை வந்து நீ கிராஸ் பண்ணி போகணும். அதற்கு என்ன பண்ணணும், ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம், புதையல் தேடுற ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? அதில் என்ன பண்ணோம், ஒரு குரு கிட்ட போய் ஒழுங்கா இந்த விஷயத்தை பற்றி படிச்சுட்டு நிஜமாவே ஓஹோ நான் வந்து பந்தப்பட்டிருக்கேனா அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை அக்னாலேஜ் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பந்தத்துக்கு என்ன முக்தி என்ன சொல்யூஷன் என்ன வழிமுறை அதை கேட்டுட்டு இந்த ஞானத்தை கொடுப்பார் அவர். அந்த சிரவணம் மனநம் நிதித்தியாசனத்தை பண்ணி நம்ம இந்த பவசாகரத்தை கடக்கணும். இதுதான் பேசிக் விஷயம். அதுக்கு இங்கே என்ன சங்கரர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 80 பார்க்கும்போது விஷயாக கிராக ஆக்கிய ஏன, அப்போ இந்த ராகம் இந்த பற்றுக்கு என்ன இருக்கணுமா உனக்கு? சாதன சதுஷ்டயத்தில் நம்ம என்ன பார்த்தோம், வைராக்கியம் அல்லது விராகா அப்படின்னு பார்த்தோம். வி ராகா, வி இனிஷியல் கிடையாது. ஓஹோ காம்போதி சண்முக பிரியா மாதிரி விராகம்னு ஒன்று இருக்கா? வி ராகம் அப்படி கிடையாது. ராகம் என்றால் பற்று, விராகம் அப்படின்னா வைராக்கியம், பற்றற்ற நிலை, டிஸ்பேஷன். அப்போ எப்படி டிஸ்பேஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, என்னுடைய சந்தோஷத்துக்கு என்னுடைய நிம்மதிக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் நான் சார்ந்திருக்கேனா, டிபெண்ட்டாக இருக்கேனா? ஐ அம் டிபெண்ட் ஆன் த வேர்ல்டு ஃபார் மை ஹாப்பினஸ், செக். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தில் கூட எனக்கு ஆசையாக இருக்கலாம். அந்த மாதிரி டிபெண்டன்சி இல்லாமல் விவேகம்னு சொல்கிறோம். இந்த விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, அதில் நான் மோகிச்சு போய் சந்தோஷத்தை தேடுறது நாட் கரெக்ட் அப்படின்னு இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு பேர் விவேக வைராகியம், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் டிஸ்பேஷன். அப்போ இந்த வைராக்கியம் தான் உனக்கு இந்த பற்றற்ற நிலையை கொடுக்க முடியும். அதற்கு அதுதான் வழின்னு சொல்ல போகிறார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறார் அப்படின்னா, எச்சரிக்கை பண்ணுறார், காஷன் பண்ணுறார். சப்போஸ் இந்த மாதிரி வைராக்கியம் உனக்கு இருந்து போருமான அளவு இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஸ்மோக்கிங் பழக்கத்துக்கு சில பேர் அடிமையாயிடுவாங்க, அடிக்ஷன். அதுக்கு என்ன ஒரு ரீஹாபிலிட்டேஷன்லாம் கோர்ஸ்லாம் இருக்குது, கேம்ப்லாம் இருக்குது. அதுக்கு வந்து போயிட்டு வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுவாவா, இந்த மாதிரி நீ இதை பண்ணிடணும் அதை பண்ணிடணும் அப்படின்னு ஓரளவுக்கு மென்டல் கவுன்சிலிங் பண்ணி மனசளவில் இதை பண்ணி ஸ்ட்ரென்த்து கொடுத்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, எங்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்மோக்கிங் விஷயம் இருக்குமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே ஏற்படுத்துவான். எல்லாம் 6 கோர்ஸ் முடிஞ்சிடும், ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும், எல்லாம் ஓகே, வெளியில் வந்துடுவான், எஸ் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக விட்டுட்டேன் அப்படின்னு பண்ணினதுக்கப்புறம் திரும்பி அவனுடைய
ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் போய் பண்ணும்போது, சப்போஸ் அவங்கிட்ட ஒரு வீக்னஸ் இதே வீக்னஸ் கொஞ்சமாவது ஓட்டின் இருந்தது, அவங்கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ் ஆனது முழுமையாக அல்லது அவங்க கெயின் பண்ண ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக இல்லைன்னா என்னாகும், திரும்பி ஸ்டார்ட் ஆகிடும். ஒரே ஒரு வாட்டி இவ்வளோ பண்ணியிருக்கோம்ல, இவ்வளோ நாளாக இருக்குது, ஒரே ஒரு வாட்டி இது நேச்சுரல். அப்போது சப்போஸ் இதே மாதிரி எனக்கு இந்த வேர்ல்ட்லி திங்ஸில் எனக்கு வீக்னஸ் இருந்தது, ஐ எம் கெட்டிங் டெம்டட், ஏதோ ஒரு விஷயத்தை போய் தேடின்னு இருக்கேன், அதில் சந்தோஷத்தை தேடுறேன் அப்படின்னா, அந்த மைண்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கான அப்சஷன் திருப்பி என்ன ட்ரபிள் பண்ணும். அப்போது எனக்கு ஏற்பட்டுறக்கூடிய வைராக்கியமானது சப்போஸ் வீக்காக இருந்ததுன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். என்ன சொல்ல வரார்னா, உனக்கு வைராக்கியமானது ஸ்ட்ராங்காக இருக்கணும். வீக்காக இருந்தது அப்படின்னா எப்படியா, அந்த சப்போஸ் ஒரு பெரிய லேக்கோ நதியோ நீங்கள் கிராஸ் ஸ்விம்மிங் பண்ணி கிராஸ் பண்ணுறீங்கன்னா, அங்கே ஒரு முதல்ல இருந்ததுன்னா என்னாகும், முதல்ல நன்னா சுற்றின்னு இருக்கு என்ன, அந்த முதல்ல என்ன பண்ணோம், அப்படி கழுத்தை பிடிச்சி ஃபுல்லாக உள்ளே இழுத்துரும். அது மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மோட்சத்துக்கான பாதையில் பயணம் பண்ணும்போது சப்போஸ் எனக்கு இருக்கக்கூடிய வைராக்கியமானது ரொம்ப கம்மியாகவோ வீக்காகவோ இருந்ததுன்னா, திரும்பியும் இந்த முதல்ல உள்ளே இழுக்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் ஆனது திருப்பியும் ஏற்பட்டு திருப்பியும் அதே குட்டையில் வந்து விழுந்துருவேன். கிராகா கிராகாங்கிற அப்படி பண்ணினோன்னா என்னாகும், திரும்பியும் உன்னை வந்து அந்த முதலே ஆனது வந்து உன்னுடைய லட்சியத்திலேருந்து திருப்பிடும், டீவியேட் பண்ணிடும். இந்த விஷயத்தை தான் நம்ம பார்த்து முடித்தோம். இத்தனை நாள் வந்து இத்தனை நேரம் வந்து அந்த விஷயத்துக்கான சம்மரி. அதற்கு உனக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, உன்னுடைய வைராக்கியத்தை எந்த அளவுக்குனாக்க கூர்மையான கத்தி வச்சுட்டேன்னா, சில இதிலெல்லாம் பார்த்துருப்பேன், இப்படி கத்தி அப்படி போட்டால் அது போய் கட் பண்ணிட்டு திரும்பி கையில் வந்துடும், எப்போ கட் பண்ணி எத்தனே தெரியாது. அந்த அளவுக்கு கத்தி கூர்மையாக வச்சுக்கிற மாதிரி அப்படி வச்சுட்டேன்னா, அந்த முதல்ல வந்தால் கூட சப்போஸ் உன்னை வேர்ல்டு டெம்ப்ட் பண்ணினா கூட அந்த கத்தியால் முதலையை எப்படி குத்தி முதலையை என்னால் ஜெயிக்க முடியுமோ குரோகோடாயில், அதே மாதிரி உன்னுடைய வைராக்கியத்தை அசினா ஷார்ப்பாக வச்சுக்கோ, வைராக்கிய சக்தியை அதிகப்படுத்திக்கோ. அப்படி பண்ணினேன்னா என்னாகும், உனக்கு இந்த மோட்சத்து மேலே நித்தியமான வஸ்து மேலே இச்சா அதிகமாகி இந்த சாஸ்திர விஷயத்தில் ஃபுல்லாக உன்னுடைய மைண்டை செலுத்த முடியும். மனசையும் புத்தியையும் முழுசாக இந்த விஷயத்தில் செலுத்தி எந்த விஷயத்துலேயும் டீவியேட் ஆகாமல் கண்டினியூ பண்ண முடியும். புரியுதோ? அப்படி பண்ணினோன்னா உனக்கு நல்லது, அப்படி பண்ணணும் அப்படின்னு சுவிரக்தஸ்ய அசினஹா, சுவிரக்தகான நன்கு ஸ்ட்ராங்கான வைராக்கியம் அசினஹா, அப்படி ஒரு கத்தி மாதிரி வச்சுட்டு உலகத்தின் மேல் பற்றற்ற நிலையில் இரு. அப்போ டிபெண்டன்ஸி எங்கே இருக்கலாம் அல்டிமேட்லி? நீ எதில் தெரியுமா, எங்கே தெரியுமா டிபெண்ட்டாக இருக்கணும், உங்ககிட்ட நீ டிபெண்ட்டாக இருக்கணும். அப்போனா என்ன அர்த்தம், இன்டிபெண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் எங்கே டிபெண்ட்டாக இருக்கலாம், பகவான் மேலே டிபெண்ட்டாக இருக்கலாம். எவ்வளோ கோலும் நான் பகவானை சார்ந்திருக்கேனோ, சாமியை சார்ந்திருக்கேனோ, ஆசாமியை சார்ந்திருக்காமல் சாமியை சார்ந்திருக்கேனோ, அந்த அளவுக்கு எனக்கு இந்த வைராக்கியமானது பலப்படுத்தும். அப்போ என்னுடைய சமய வாழ்க்கை, பக்தி, பூஜை, பஜனை, ஜபம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வைராக்கியத்துக்கான தெம்ப கொடுக்கும். அப்போ எனக்கு வைராக்கியம் கொஞ்சமா இருக்கு, சில நேரத்தில் ஸ்மசான வைராக்கியம்னு சொல்லுவோம், பா இவ்வளோதாண்டா வாழ்க்கை, யாராவது ஃப்ரெண்டு யாராவதோ தெரிஞ்சவா யாராவதோ அது மாதிரி காலம் ஆயிட்டான்னா, பாரு எப்படி இருந்தான் பார், ஒரே நாள் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான் வாழ்க்கை, இவ்வளோதான் வாழ்க்கை. அதனால எதிர் இதெல்லாம் என்ன வேணா இருக்கட்டும்மா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டே இல்லை அப்படின்னு அப்படியே ஃபுல் பண்ணோம்னா தீவிர வைராக்கியம் இருக்கணும். அப்போ மனுஷனுக்கு மனுஷன் வேறுபடுறது வந்து இந்த வைராக்கியத்தில். எவ்வளோக்கு எவ்வளோ நீ சாஸ்திரத்தை புரிஞ்சுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த விஷயத்தை டீப்பாக போக முடியும் அப்படின்னு நீ நினச்சேன்னா, இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப்
வைராக்கியம். அதுக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறதில்லை, அதுவும் பண்ணக்கூடாது. பேலன்ஸ்டாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். இருந்ததுன்னா நல்லா யூஸ் பண்ணாத, இல்லையா தவிக்காத, துடிக்காத. எதே இன்டர்னல்லாக சில பேர் பேசாமல் அப்படியே வெளியில் ஒன்றுமே தெரியாது, அப்படியே இருப்பான். உள்ளுக்குள்ளே அவளுக்கு தெரியும் எவ்வளோ துடிக்கிறா, ஐயோ வந்துடக்கூடாதா, இல்லையே அது இல்லையே அது இல்லையே அப்படி. இது எல்லாமே இன்டர்னலாக சொல்கிறது. அப்படி உன்னுடைய வைராக்கியத்தை பலப்படுத்திட்டு இந்த விஷயத்துக்கான தகுதியை நீ கொண்டு நீ கடந்து செல்வாயாக. பிரத்யூக வர்ஜிதம். அப்படி இது வந்து இந்த வீக்னஸ்ஸாக இருக்கக்கூடிய இந்த ராகமானது உனக்கு பிரதிபந்தம் இல்லாமல் நீ பார்த்துக்கொள் அப்படின்னு என்பதில் சொல்லி முடித்தார். அப்போது எந்த சாதன சதுஷ்டயம் நம்ம பார்த்தோமோ, விவேக வைராக்கிய சமதம உபரமதி திக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் முமோக்ஷுத்துவத்தில் இருக்கக்கூடிய வைராக்கியத்தை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே சொல்லிட்டு வர, சரியா? அப்போ அங்கே ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா திரும்பி இதை கேட்க கேட்க நமக்கு கிளாரிஃபை ஆகிடும், சரியா? இப்போ வந்து 81 அதே டாப்பிக்கை ஃபர்தராக சொல்லி 81-82 கன்க்ளூட் பண்ண போகிறார். சொன்னதுக்கப்புறம் திரும்பி சொல்ல முயற்சி பண்ணுங்கோ. விஷம விஷய மார்க்கே கச்சதோ நச்ச புத்தேஹே. பிரதிபதமபீயதா மிருத்யுரப்யேஷ வித்தி. ஹிதசுஜன குருத்வா கச்சத ஸ்வஸ்ய யுக்த்யா. பிரபவதி ஃபல சித்தி சத்யமித்யேவ வித்தி. அப்போ என்ன பண்ண சொல்றார், ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா நீ ஜர்னி பண்ணணும், சாவதான், காஷன். ஏன் அப்படின்னா நீ காத்தாலேந்து சாயந்தரம் மட்டும் இந்த வேர்ல்டுக்குள்ள டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருக்க, எங்கெல்லாம் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு ஏற்படும், எங்கெல்லாம் உனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும், புதுசாக ஏற்படும், ஆல்ரெடி இருக்கிறது எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். அப்போ இந்த இந்த ஜர்னிக்குள்ளே வந்துட்டேன்னா கேர்ஃபுல்லாக நீ ஒன்று ஒன்று விஷயத்த ஹேண்டில் பண்ணணும். இந்த தாமரை இலை மேலே ஜலம் எப்படி இருக்கும், எப்படி ஒட்டாமல் இருக்குமோ அப்படி நீ ஜலத்திலையும் இருக்கணும், இலையிலையும் இருக்கணும், ஆனால் ஒட்டாமல் இருக்கணும். புரியுதா? அப்படி அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு இந்த இதில் சொல்கிறார். குரு அவதானம் மகத் அவதானம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். ஜாக்கிரதையாக செல்வாயாக. சில மரத்துலலாம் கம்மு இருக்கும் பார்த்துருக்கலனோ, கம்மு, அந்த கம்மு எப்படி தெரியுமோ, முன்னாடி ஞாபகம் இருக்கு எனக்கு, அந்த செடியிலேருந்து அந்த மரத்துலேருந்து எடுத்துன்னு வந்து அதை தான் வந்து நோட் புக்குக்கெல்லாம் ஒட்டுவோம், ஒரு இதில் எடுத்துன்னு வருவோம். அந்த காலத்தில் கம்மெல்லாம் வாங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இப்போ எல்லாம் ஸ்டிக்கு வந்துடுது எல்லாருக்கும். எப்படி இருக்கும் அந்த கம்மு, ஒட்டினா அப்புறம் பிரியவே பிரியாது. அப்படி இருந்துடாத, எல்லா இடத்துலையும் ஈஷிண்டு, எல்லா டிரான்சாக்ஷன்லையும் ஈஷிண்டு நீ பண்ணாத, கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோ. ஏன்னா விஷம விஷய மார்க்கேஹே, உன்னுடைய லைஃபோடைய ஜர்னி எப்படி இருக்குன்னா விஷமமாக இருக்கு. விஷமம்னா டஃப்பாக இருக்கான், ரஃப்பாக இருக்கான், கஷ்டமாக இருக்கான், வெரி டிஃபிகல்ட், வெரி சேலஞ்சிங்காக இருக்கு. சப்போஸ் நீங்கள் காரில் ஓட்டின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோடும் இதுவும் நன்னா இல்லை, ரைட் லைட்டு வேலை இல்லை, ராத்திரி வேலை போகணும், எதிர்க்க லாரி வேற வருதுன்னா அந்த பாதை ரோடும் சரியில்லை, ஃபுல்லாக எந்த அளவுக்கு அபாயம் இருக்கு, அதை எடுத்து இங்கே சொல்லிட்டு இருக்காரு. விஷயம் விஷய மார்க்கா. அப்போது ஏன் அது மார்க்க டஃப்பாக இருக்கான் இந்த இடத்துல வாழ்க்கையோட ஜெர்னி, எல்லாமே எனக்கு விஷயமாக இருக்கு. விஷயம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், அட்டாச்மெண்ட். எது என்ன அட்டாச்மெண்ட்டை பண்ணி பந்தப்படுத்துமோ அது விஷயம். அப்போது கச்சதா புருஷஸ்ய. அப்போது இங்கே பயணம் பண்ணுறக்கூடிய அந்த பர்சனுக்கு, கச்சதா அந்த பர்சனுக்கு அனச்ச புத்தி. எப்படிப்பட்டவனா, சப்போஸ் ரொம்ப வீக் மைண்டடாக இருந்தாங்க வச்சுக்கோங்க, ஏண்டா இதுக்கெல்லாம் போய் சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் இவ்வளோ படப்படன்னு படுற, ஏன் டென்ஷன் ஆகிற எல்லாம் கேட்குறோம்ல, ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ் மைண்ட். நான் ரொம்ப சென்சிட்டிவ் சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமோ,
மைண்டு வீக்காக இருக்குன்னு அர்த்தம். வல்னரபிள்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஒரு அழகான வார்த்தை. ஏதாவது ஒரு சின்ன இது வந்ததுன்னா அவுட்டு. அப்போ இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு சூழ்நிலை அப்படி வந்ததுன்னா, இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ்க்கு போவோம் நம்ம, நல்ல நல்ல கச்சேரி வந்திருக்கு அங்கே போயிட்டு வந்துடலாம். என் பையனே சீக்கிரம் வந்துட்டு என்னை கூப்பிடுறான், என் பொண்ணே சீக்கிரம் வந்துட்டு என்னை கூப்பிடுறான், ஒரு நாள் கிளாஸ் அவுட். ஆடியோவில் கேட்டுக்கலாமே, உங்களுக்கு தெரியும் ஆடியோவில் தனியாக கேட்டால் நேரில் கேட்குறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மகாபுருஷா இருந்ததுன்னா ஓகே நார்மல்னு அர்த்தம். கிராஸ்பிங் பவர் டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்கும். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போது அனச்ச புத்தி அப்படின்னா வீக் வைராக்கியம், அறவே காடு சொல்கிறோம்ல. அப்போ இந்த வேதாந்தத்துக்கு எந்த அளவுக்கு பக்குவம் வேணுமோ அது இல்லாமல் டீலா டீலா அப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரி. அப்போ கொஞ்சம் விஷயம், ஒரு 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 சிச்சுவேஷன் ஏற்பட்டாலும் அப்படியே டெம்ட் ஆகி போகக்கூடிய விஷயம். அப்போது அதனால் என்னாகிறது, ஏஷா மிருத்யு அபியாத இது வித்திஹி. பிரதிபதம் ஏஷா அபியாத மிருத்யு. ஒரு ஒரு படியும் இந்த மாதிரி வீக் மைண்டடோட இல்லை இந்த மாதிரி வைராக்கியம் கம்மியாக இருந்ததுன்னா அதுவே உனக்கு என்ன பண்ணுறது, மிருத்தியோ கொடுக்கறது. நம்மளோ எப்படியோ கஷ்டப்பட்டு 6, 4, 3, 5, 6, 7, 7 போட முடியாது. ஒரு தாயத்தில் ஆடினேன்னா 6 தான் மேக்சிமம். இப்படியே ஏறி 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 90 மட்டும் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 93, 95 அப்புறம் 97. என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் தெரியுமோ, ஸ்னேக் அண்ட் லேடர், அந்த விளையாட்டு விளையாடிட்டு போயில் நீங்கள் எல்லாம். 97 போய் ஒரு 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 அது விழக்கூடாது விழக்கூடாது விழக்கூடாது, பகவானே 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 போட்டு 3 விழுந்துருத்து வச்சுச்சோ. எங்கே வரும் தெரியுமோ, 2. சில இடத்துல 1 இருக்கும், சில இடத்துல 2 இருக்கும். நான் விளையாட்டேன், சீட்டிங் பண்ண போ அப்படின்னு எழுந்து போயிடுவோம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கு விளையாட்டுலாம். அப்படி நம்மளே கஷ்டப்பட்டு 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 போகும்போது என்ன, அதை தான் இங்கே விஷம விஷய மார்க்க பிரதிபத அபாய அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. என்ன பிரதிபதமும் அபாயம், அதில் நீ டெம்ட்டாகி அப்படி வந்துட்டேன்னா ரெண்டுக்கு வந்துடுவ, மிருத்யுகுன்ற மிருத்யுகுனா மரணம். பயமுறுத்துறாரு பாருங்க, ஒரு வழி பண்ணிட்டு வர போல இருக்கு. இந்த இடத்துல மரணம்னா நாட் ஃபிசிக்கல் டெத் பட் ஸ்பிரிச்சுவல் டெத். எல்லார் மாதிரியும் ஜாலியாக இருக்கலான்னு சொல்கிறேன். அப்போ இதான் லட்சியம்னாக்க, முடிவாயிடுத்துனாக்க பயங்கர தீவிரமாக எல்லாத்தையும் சாதனை பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியிருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியிருக்கு. அதனால் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். அந்த மாதிரி சிச்சுவேஷனை டெலிபரேட்டாக என்னால் வர முடியாது. யார் வேணால் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம், தப்பு இல்லை. நீங்கள் போனாலும் ஏதாவது ஒன்று சொல்லி தப்பாக நினச்சிக்கிறா, நீங்கள் அவாய்ட் பண்ணாலும் அதே மாதிரி தான் நினச்சிக்க போகிறா, ஒன்றும் பெரிய ஆகிட போகிறது இல்லை. நீங்கள் என்ன கிளியராக இருக்கணும்னா, இந்த மேலான விஷயத்துக்கு தான் நான் அவாய்ட் பண்ணுறேன், ராகத்வேஷத்தில் இல்லை. ஆமாம், அவன் என்ன சொன்னால் தெரியுமா, அதனால் நான் போகலப்பா அப்படி இல்லை. இது எனக்கு இதுக்கு நேரம் வேணும், அதனால் இந்த விஷயம் எனக்கு இந்த விஷயத்துக்கு எனக்கு தடையாக இருக்குது, அதனால் நான் இதை அவாய்ட் பண்ணுறேன். அது அலௌடு, அப்ரிஷியேட் பண்ணுவான் எல்லாரும். அது உங்களுக்கு ஸ்ட்ரெங்க் ஆல்சோ, சரியா? அப்போது எப்படி இருக்கான் இந்த ராகத்வேஷம் அல்லது லைக் டிஸ்லைக்கு, அதுதான் மிருத்யு அப்படிங்கிற. எனக்கு பிடிச்சது பிடிக்காதது ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்கேன், எப்பெல்லாம் அது வந்து எனக்கு ஃபேஸ் ஆகிறதோ அந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன், போட்டை விட்டுறேன், டெம்ட் ஆகி போயிடுறேன், சரியா? திரும்பி அதுக்குள்ளே போய் உண்டுருக்கேன். அப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்கு இதெல்லாம் தடையாக இருக்குது. இது எல்லாம் திரும்பி எனக்கு அந்த விஷயத்து மேலே அப்சஷனை உண்டாக்குறது. அதனால் என்ன, டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். திரும்பியும் எக்ஸ்ட்ரா டைம் பண்ணி இதுக்கு படிக்கணும், திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா மகாஷனோ மகாபாப்மா வித்யேக மிக வைரினம். இது ராகத்வேஷம் எப்படி இருக்கான், ரஜோகுணம் அதுவே காமமாக குரோதமாக அதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படி வந்துட்டு இருக்கான். அப்போது எப்படி வந்து அக்னியில்
நிறைய நிறைய ஸ்ராயோ விறகோ போட்டால் அக்னி அணையுமா? ஒன்றும் தகதகன்னு எரியும். அப்படி இந்த காமத்தினால ஏற்படக்கூடிய இந்த ராகமும் துவேஷமும் மகாஷனஹா மகா பாப்மா அணையாத அன்லிமிட்டடா கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குமா? அது வித்யேக வைரினம், அதுவே எதிரியாக இருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னிக்கு. அதனால பாப்மானம் பிரஜகிஹேனம் ஞான விஜான நாசனா. என்னாகுமா இந்த ராகத்வேஷம் இந்த பற்று? கொஞ்சம் நஞ்சம் ஞானம் இருந்ததுன்னா அதையும் நாசனம் பண்ணிடுமா? பெரிய பெரிய ஞானியெல்லாம் கீழே விழுந்ததுக்கு காரணம் இந்த ராகத்வேஷம் அல்லது காமஹா. அப்படி அதை தான் இங்க பிரதிபதம் அபியாத மிருத்யு அப்படிங்கிற. அதுக்கு என்ன பண்ணணுமா? நித்திய சத்வஸ்தகா அப்படிங்கிற கிருஷ்ணர் அலர்ட்டா இருக்கணுமா? எங்க போறேன், என்ன பண்றேன், எப்படி பேசுறேன், எந்த விஷயமா பேசுறேன், யார்கிட்ட பேசுறேன், எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கு, எதற்காக நான் அந்த ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடுறேன், என்ன என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய லட்சியம் என்ன, இது எல்லாத்தையும் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், செக் பண்ணிகிட்டே இருக்கணும், செக் செக் செக், அலர்ட்டாக இருக்கணும். அதற்கு உனக்கு ஈஸியாக ஏதாவது சொல்லுங்களே ஐடியா அப்படின்னா, சத் சங்கா ஹித சிருஜன குரு உக்துவா. உனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சத் சங்கம் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த விஷயத்துக்கு அதை ஹெல்ப் பண்ணும். சத் சங்கத்துவே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிஷல தத்துவம், நிஷல தத்துவே ஜீவன் முக்தா. அப்போ சத் சங்கம் தான் உனக்கு முக்தியை கொடுக்கறது. பியூட்டிஃபுல் இல்ல? என்ன சிஸ்டம் பாருங்க நம்ம கிட்ட, ஹித சுஜன குரு உக்துவா. அப்போ இந்த சத் சங்கம் என்ன ஆகிறது? உனக்கு ஆச்சாரியாலோ குருவோ உன்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீ கேட்கக்கூட ஆனா ஏற்படுறது, சிச்சுவேஷன் கிடைக்கிறது. அதனால என்ன ஆகிறது? திருப்பி திருப்பி அதே விஷயத்த சிந்திப்போம், அதே விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இன்னொருத்தர் ப்ராக்டிஸ் பண்றது, இந்த விஷயம் நான் ஈஸியா ஜெயிச்சுட்டேனே சப்போஸ் அப்படி யாராவது பண்ணானா நமக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். எப்படி பண்ணேன் ஐடியா சொல்லுங்கோ. எல்லாருக்கும் ஒன்னொன்று டிஃப்ரெண்ட்டு, சப்போஸ் மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட சத் சங்கத்துல இருக்கிறதுனால அது மட்டும் இல்லை, குருவுடைய உபதேசம் என்ன நமக்கு ஹிதத்தை கொடுக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னிக்கு. அதுவே நமக்கு ஒரு வெளிச்சமாக இருந்து எனக்கு இந்த வைராக்கியத்தையும் விவேகத்தையும் பலப்படுத்தும். அப்போ இந்த அபாயத்திலேருந்து இந்த மிருத்யுலேருந்து தப்பிக்கிறதுக்கு சத் சங்கா குரு உபசதனம். புரியுது இல்லையா? அந்த குருவுடைய இதில் இருந்துட்டு நமக்கு ஈஸியாக இதை ஃபாலோ பண்ண முடியும். ஹிதா குரு எப்படி பண்ணுவார்? நமக்கு ஹிதம் பண்ணுவார். ஹிதம்னா என்ன தெரியுமோ? மோட்டிவ்லெஸ் கைடன்ஸ். எந்த அஜெண்டாவும் இல்லாமல் இவனுக்கு இதை சொன்னால், இவளுக்கெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக அடுத்த வாரம் கிளாஸுக்கு வருவா, இதெல்லாம் சொன்னால் அதெல்லாம் எனக்கு நடக்கும், நேம் அண்ட் ஃபேம் எதுவும் கிடையாது. டோட்டல் டோட்டல் கம்பேஷனில் குருவோட அனுகிரகம் எப்படி? டோட்டல் லவ் அண்ட் கம்பேஷன். நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகமே. தான் சுதந்திரம் அடைஞ்சு மோட்சம் அடைஞ்ச விஷயத்த இவனுக்கு புரிய வச்சுட்டா போதும் அவனுக்கு, எப்படியாவது இவன் பந்துட மாட்டானா? அது ஒன்று தான், மேபி ஏதாவது இருந்ததுன்னா அது ஒன்று இருக்கும். சரியா? அப்போ மேக்சிமம் தர்மத்திலையும் சத் சங்கத்திலையும் இருக்கிறதுனால உனக்கு இந்த விஷயம் நல்லா புரிப்படும். அது மட்டும் இல்லை, ஸ்வஸ்ய யுக்தா கஷ்டதா. இந்த குரு சத் சங்கம் மட்டும் அங்கே கேட்கக்கூடிய விஷயம் மட்டும் போராது, நீ பர்சனலாக ஹோம்ஒர்க் பண்ணணும். ஸ்வஸ்ய யுக்தியா கச்சதா. யுக்தியா அப்படின்னா நீ புத்தியில் யோசிக்கணும், என்ன சொல்கிறாரு, நமக்கு அப்ளிகபிளா, கரெக்டாக இருக்கா, என்ன சாஸ்திரம் என்ன சொல்கிறது, விவேக சூடாமணி என்ன சொல்கிறது, எது லட்சியம், இப்படி நீ தொடர்ந்து நீ உனக்கு யோசித்து நீ முடிவு பண்ணி நீ இதில் பயணம் பண்ணணும். அவங்க சொன்னாங்க அதனால நான் வந்தேன், ரொம்ப நாள் வர முடியாது, ஸ்டார்டிங் அது வேணால் இருக்கலாம், பட் அட் சம் பாயிண்ட் இன் டைம் நீ டிசைட் பண்ணி நீ இதில் தொடர்ந்து பண்ணணும். அது மாதிரி குரு குரு சொல்கிறார் அதனால நான் செய்கிறேன், பிகினிங் ஓகே. குரு எதுக்கு சொல்கிறார்? என்னுடைய விஷயத்தை சொல்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? எனக்கு தான் சொல்கிறார், நான் தான் பண்ணணும். அவர் சொன்னதுனால நான் பண்ணக்கூடாது, நான் பண்ணணுங்கிறதுனால நான் பண்ணணும். ஏன்? எனக்கு அது லட்சியத்துக்கு உதவியாக இருக்குது, லட்சியத்துக்கு இருக்கக்கூடிய தடையை நீக்கிறது. அதனால் இப்படி நீ வந்து சாமானிய தர்மம் எவ்வளோக்கு எவ்வளோ பரோபகாரம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சொல்ல போகிற அடுத்த ஸ்லோகத்தில், உனக்கு என்னெல்லாம் சம்பத்து இருக்கணும், இன்டர்னல் வெல்த் எப்படி இருக்கணும்னு சொல்ல போகிறேன். அப்படி உனக்கு பர்சனலாக நீ யோசிச்சு
என்ன, எப்படி நீ ஒரு கண்ணாடியில் பார்த்து நீ மேக்கப் பண்ணிக்கிற இல்லையா, ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, சிங்காரம் பண்ணிக்கிறோம் இல்லையா, என்ன பண்ணுறோம், கண்ணாடி வேணும், அப்புறம் கண்ணும் வேணும், கரெக்ட். குரு வந்து கண்ணாடி மாதிரி இருப்பார், நீ தான் பார்க்கணும் கண்ணாடி மாதிரி நின்று கண்ணை முடின்றிருந்தா எனக்கு தெரியல தெரியல தெரியல, கண்ணை திறந்து பாரு. அது வந்து நீ யோசிச்சு நீ இந்த விஷயத்த ரிசீவ் பண்ணி நீ அதை அசிமுலேட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் நீ எடுக்கிறது. அப்போ குருவோடைய எஃபர்ட் மட்டும் போராது, டீச்சிங்கோடைய எஃபர்ட் மட்டும் போராது, நீயும் ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப்பு நீ எடுக்கணும். அப்படி இங்க அழகா சொல்றாரு. அப்படி பண்ணா என்ன ஆகுமா, பல சித்திகி பிரபவதி. இப்ப இண்டிபெண்டா திங்க் பண்ணி அந்த விஷயத்த புரிஞ்சுண்டு அதபடி நடக்கிறதுனால என்ன ஆகிறது, என்ன பலனுக்காக பண்றோமோ, என்ன பலனுக்கு பண்றோம், ரெண்டு பலனுக்காக பண்றோம். இமீடியட்டா என்ன பலன், எனக்கு இந்த ஞானத்துக்கான தகுதி கிடைக்கிறது, வைராக்கியம் விவேகம் முமுக்ஷுத்துவம்லாம் எனக்கு கிடைக்கிறது. அது ஏன் எனக்கு வேணும் அப்படின்னா, அல்டிமேட் கோல் என்னது, மோக்ஷம், பூரண நிம்மதி, பூரணா ஆனந்த ஸ்வரூபா, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது பலம் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும், பிரபவதி டெஃபினெட்லி கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஏஷஹா சத்யமித்யேவ வித்தி. ஏ நான் சும்மா எல்லாம் சொல்லல, நிஜமா சொல்றேன், நிஜமா சொல்றேன், அப்படி சொல்லுவோம்ல நம்ம ஆச்சாரியல அப்படி சொல்றார், நான் சொல்றதெல்லாம் உண்மை, நிஜமா சொல்றேன் அப்படிங்கிறார். ஏஷ சத்யேவ வித்தி. அதனால நீ 100% இதை ஃபாலோ பண்ண அப்படின்னா, சரியான டீச்சிங்கோட சரியான திங்கிங்கோட சரியான எஃபர்ட்டோட இந்த விஷயத்த பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பா உனக்கு இந்த பலனானது லட்சியமானது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு இந்த விஷயத்த சொல்றார். அடுத்தது 82ல என்னன்னு பார்க்கலாம். மோக்ஷஸ்ய காங்க்ஷா யதி வைதவாஸ்தி த்யாஜாதி தூராத் விஷயான் விஷம்யதா பீயூஷவத்யோஷதயாக்ஷமார்ஜவ பிரசாந்தி தாந்திர் பஜ நித்யமாதரா. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால ரெண்டாவது வாட்டி படிக்க முடியல, அடுத்த வாட்டி சரியான நேரத்தில் ஆரம்பித்து இதை ரெண்டு ரெண்டு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணலாம், பயப்பட வேண்டாம். சரியா, சரி. இந்த ஸ்லோகத்தில் என்ன அழகாக சொல்கிறார் அப்படின்னா, என்ன ரெண்டு விதமான சம்பத்தி இருக்குது. நமக்கு தெரிஞ்ச சம்பத்து என்ன, ஆ அதில் நம்ம எக்ஸ்பர்ட்டு. ஏ எவ்வளோ பத்திரம் வச்சுருக்கேன்னு தெரியுமா, அடையாரில் ஒன்று, பெசநகரில் ஒன்று, திரும்பி அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு ரெசார்ட்டு, இதெல்லாம் நமக்கு எக்ஸ்டர்னல் வெல்த். ஓ நம்ம அதில் பெரிய விஷயம், அதெல்லாம் நமக்கு சொல்லவே வேண்டாம், எக்ஸ்பர்ட் அதில். ஆனால் இங்கே பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் என்ன, அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கறது. ஓகே, இன்னொரு ஒரு சம்பத்தி இருக்குது, அதை நீ இப்போ சம்பாதிச்சே அதை விட ரொம்ப கஷ்டம். அது என்னது அப்படின்னா இன்டர்னல் வெல்த்து, என்னுடைய அந்தரங்கத்துடைய சம்பத்து அல்லது அந்தக்கரணத்துடைய சம்பத்து, உன்னுடைய கேரக்டர் குணம் இதெல்லாம் சொல்றோம்ல. அது இங்க என்ன பண்றன்னா, மோக்ஷஸ்ய காங்க்ஷா எதி தவா அஸ்தி. சப்போஸ் தவ, சப்போஸ் உனக்கு மோக்ஷத்துல இச்சை இருந்ததுன்னா, மோக்ஷம்தான் லட்சியம், மோக்ஷம்தான் உனக்கு இச்சை இருந்ததுன்னா, என்ன இந்த மாதிரி சாருவாகனா இருக்க முடியாது. என்ன சாருவாக, ஃபேமஸ் நான் அடிக்கடி சொல்றக்கூடிய விஷயம், எது சாருவாக, காவோ பியோ மஜாக்கரம், நல்லா சாப்பிடு, நல்லா குடி, நல்லா தூங்கு, என்ஜாய் பண்ணு, என்னது ப்ரிடாமினன்ட்லி உடம்பு சுகம், சௌரியமா இருக்கான், ஏசி இருக்கான், ஃபேன் இருக்கான், ஓகே எல்லாம், வீடு இருக்கான், பணம் இருக்கா பேங்க்கில், யாரெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கோல அவளை பக்கத்தில் வச்சுட்டேன்னா அதுதான் வாழ்க்கை. சப்போஸ் மோட்சம் ஆசைன்னா அப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்க முடியாதுன்னு என்ன, அப்படி இருக்கக்கூடாது, அதுலேயே அது இல்லை அப்படி இல்லைன்னு தெரிஞ்சிருது, கரெக்ட். அது மட்டும் இல்லை, விஷயான் அதி தூரான் தியஜாத்,
அப்போ இந்த விஷயாக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயத்து மேல இருக்கக்கூடிய ஆசைகள் அதுல பிரவர்த்தி பண்ணி இதை சம்பாதிக்கணும் அதை சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு தீவிரம் இருக்குல்ல, அதுல ஒரு சுக புத்தி இருக்குல்ல, அதை அடையணுங்கிற ஒரு இது இருக்குல்ல, எல்லாத்தையும் தேஜாத் தூர எறிங்கிற அதி தூரான் கண்ணுக்கு தெரியாத தூரத்துல எரிஞ்சுடும் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அப்படி எழுந்துரு அப்படிங்கிறது. அப்போ உன்னுடைய எக்ஸ்டர்னல் வெல்த்துக்கு என்னெல்லாம் நீ சம்பாதிக்கணும்னு நீ நினச்சிட்டு இருக்கியோ, அதுலேருந்து ஒரு சுகம் கிடைக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கியோ, அது எல்லாத்தையும் நீ தியாகம் பண்ணணும். ஓய் வேலை கொடுத்தானோ, ரெண்டு குதிரை ஓட்டியிருக்கலோ பீச்சுக்கெல்லாம் போனால் ரெண்டு குதிரை, யார் ரெண்டு குதிரை ஓட்டுறாளோ அவளுக்கு 100,000 ரூபா பரிசு. முடியுமா? முடியுமா? முடியாது. ஒருத்தர் ஒரு குதிரை தான் ஓட்ட முடியும். நீ ஒன்று பிரவர்த்தி இல்லாரு, இல்லை நிவர்த்தி இல்லாரு, அர்த்த காம தர்மத்தில் இரு, பேரு புகழ் உனக்கு எல்லாம் கிடைக்கும், லோகம் எல்லாம் கிடைக்கும். மோட்சம்னு வந்துட்டேன்னா டிஃபிகல்ட்டு, அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு இதுக்காக வந்தான். அதுதான் வைராக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுக புத்தியை தியாகம் பண்ணுறது. அப்படி என்ன கம்பேர் பண்ணுறாரு, யதா விஷம். விஷம்னா என்ன? விஷம். இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னிக்கு எது பாய்சனா? இந்த உலக சுகத்துக்கு பின்னாடி போகிறது, அதை நாடி போகுவது விஷத்துக்கு சமானம். யதா விஷம். அப்போ த்ரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்துவந்தோ நித்திய சத்வஸ்தா நிர்யோக க்ஷேம ஆத்மவான். இதை அடையலாமா? அடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அதை மெயின்டைன் பண்ணோம். வெரி ஆன்டி கைட்டம், சூப்பராக ஒரு பெரிய கிளாக் வாங்குறேன். என்ன அந்த கிளாக் அழகாக வீட்டில் ஹாலில் இருக்கும், வா சூப்பர். அதுக்கு அதை வந்து அடையிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுவோம். யோகா, யோகானா டு அக்வயர். க்ஷேமாக அதை மெயின்டைன் பண்ணணும், டெய்லி துடைக்கணும், உள்ள ஆயில் போடணும், இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் யாராவது பெயிண்ட் அடிக்க வருவா, என்ன ஆகும், அதை நகர்த்துவா, நான் பிடிக்கலை, 300 வருஷம் ஓல்டுது, நான் கூட புதுசோன்னு நினச்சிட்டேன். ஞாபகம் இருக்கா அந்த ஜோக்கு? எப்படி அது விழுந்து உடஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை யோகக்ஷேமத்துக்காக பாடுபடாத அந்த முயற்சி, நீ எவ்வளோ வெளியில் அடையிறதுக்கு ட்ரை பண்ணுறியோ அதை வந்து இன்டர்னலாக அடையிறதுக்கு ட்ரை பண்ணு. அந்த இன்டர்னல் வெல்த் உனக்கு பரமானந்தத்துக்கு கூட்டிகிட்டு போகும், நித்யானந்தத்துக்கு கூட்டின்னு போகும். பர்மனண்ட் பீஸ், பர்மனண்ட் ஹாப்பினஸ், பர்மனண்ட் நிம்மதி, பர்மனண்ட் செக்யூரிட்டி, என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லுங்க. அது எப்படி, அதுக்கு என்ன வெல்த் வேணும், அதை அடுத்த ரயில்ல சொல்றாரு. தோஷஹா, இதுதான் வந்து கீதையில வந்து தெய்வீ சம்பத்து. ஒரு அத்தியாயத்துல வந்து தெய்வாசுர சம்பத் விபாக யோகோ நாம அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. அதில் எது ஆசுரி சம்பத்து? 16வது அத்தியாயம். எது ஆசுரி சம்பத்து? ஆசுரி சம்பத் என்ன பண்ணணும்? எது உனக்கு ஸ்பிரிச்சுவல் ஜெர்னிக்கு ஆப்ஸ்டக்கிளாக இருக்கோ அந்த விஷயத்தை விட்டுறணும், இமீடியட்டாக விட்டுறணும். தெய்வீ சம்பத் என்ன பண்ணணும்? அதை சம்பாதிச்சுக்கோ. என்னது? தோஷா, சந்தோஷா, அல்லது கண்டென்மெண்ட், திருப்தி. எது இருக்கோ, எவ்வளோ இருக்கோ அதை வச்சுண்டு சந்தோஷமா இரு. புரியுதோ? ஓகே. அப்போ நிறைய கம்பேர் பண்ணி இந்த 4 B's லிஸ்ட் போடுவான். டாப் என்ன? டாப் ரிச்சஸ்ட் பீப்புள். அது பார்த்தேன்னா அது 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிண்டே இருக்கும். ஏன் தெரியுமோ? இப்போ அம்பானியா உடனே வந்து பில்கேட்ஸ் ஏதாவது பண்ணி அவன் அடுத்த லெவலுக்கு வந்துடுவான். பில்கேட்ஸ் வந்துட்டான்னா அடுத்தது அதானி வருவான், அடுத்தது டாட்டா வருவான். இதே வேலை அவளுக்கு இப்படியே பண்ணிட்டு இருப்பான். இப்ப என்ன அர்த்தம்? எல்லாரோட ரிச்சாவா, ஸோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி வச்சுட்டு இருப்பான், அப்பவும் திருப்தி கிடையாது. ஃபர்ஸ்ட் வரணும், ஒன்று வரணும், ஒன்று வரணும். அப்போ திருப்தியா இரு, உனக்கு எவ்வளோ இருக்கோ அதை வச்சுக்கோ. சாதாரண லைஃப், சிம்பிள் லைஃப், ஹாப்பியா இரு. சரி, அது கம்பேரிசன். அவனுக்கு நிறையா இருக்குது, அவனளவுக்கு அல்ல, எனக்கு இருக்குது, இருந்தாலும் அவன்
கம்பாரிசன் துக்கம். நீ கம்பேர் பண்ணலன்னு வச்சுக்கோ, ஏன் அதுவே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சரியா? அடுத்தது என்னது? தயா. தயா அப்படின்னா கம்பேஷன். அடுத்தவா விஷயத்தை கன்சிடர் பண்ணு, கொஞ்சம் அவளோட பெயினே நீ யோசிச்சு பார், கொஞ்சம் கன்சிடர் பண்ணு. புட் யுவர் செல்ஃப் இன் அதர் ஷூ, சொல்றோம் இல்லையா, நீ ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியோ அடுத்தவா நெக்ஸ்ட் பர்சன் உன்னை சுத்தி இருக்கிறவா இல்லை அந்த சமுதாயத்தில் இருக்கிறவா கொஞ்சம் யோசி, இதனால என்ன ஆகும். உனக்கு திங்க் பண்ணுறதுக்கு தானே கொடுத்துருக்காரு ஒன்று ஒரு ஐட்டம், அது துருப்பிடிச்சு போச்சா உள்ள, அதுக்கு ஒரு ஸ்கேன் கண்டுபிடிக்க போகிறான், யாரதெல்லாம் மூளை துருப்பு பிடிச்சி போச்சு, துருப்பிடிச்சு போச்சுன்னு என்ன அர்த்தம், யூஸே பண்ணலன்னு அர்த்தம், மேக்சிமம் யூஸ் பண்ணலன்னு அர்த்தம், சரி ஓகே. அப்போது தயா நீ கன்சிடர் பண்ண, அடுத்தவா பெயினை கன்சிடர் பண்ணு, எவ்வளோ கோலோ நீ கருணையாக இருக்க முடியும்னு பாரு, கம்பேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணு, அதை நீ சம்பாதிச்சுக்கோ. அடுத்தது என்ன? க்ஷமா. க்ஷமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ், அது ஒரு அர்த்தம் இருக்கு, ஃபர்கிவ்னஸ், மன்னிச்சுடு. மன்னிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என்ன சொல்லிட்ட நீ, இந்த உடம்பு விழற மட்டும் நான் மறக்க மாட்டேன்டா, யாருக்குப்பா கஷ்டம், உனக்கு தான் கஷ்டம், சொன்னவன் மறந்துட்டு போயிடுவான் அவன் பாட்டுக்கு, அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா, என்ன சொல்லிட்டான் தெரியுமா, சொன்னது தப்பாவே இருக்கட்டும், ஃபஸ்ட்டு மன்னிச்சுடு, நீ காம் ஆயிடுவ, நீ தெம்பா இருப்ப, சரி. இன்னொரு அர்த்தம் என்னது? தித்திக்ஷா படித்தோம், சகிஷ்ணுத்வம், அப்பிரதிகார பூர்வகம். அப்போ என்ன நடந்தாலும் இப்படி இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம், எல்லா ரிசல்ட்டையும் எதிர்பார்த்து என்ன வந்தாலும் அதை பொறுமையாக அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சக்தி, டாலரன்ஸ், புலம்பாமல் டாலரன்ஸ், எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். அப்போ என்னாகும், உனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கவே நடக்காது, திங்க் பண்ணி பாருங்க. அப்புறம் ஆர்ஜவம், ஆர்ஜவம் ரொம்ப முக்கியம், டோட்டலாக இப்போ 90% மிஸ்ஸிங்காக இருக்குது. என்ன தெரியுமா ஆர்ஜவம்? நீ யோசிக்கிறத நேர்மைன்னு பேர் அதுக்கு, சரியா? நேர்மைனா என்ன அர்த்தம்? நீ மனசில் என்ன நினச்சிருக்கியோ அதையே சொல்லணும், அதையே செய்யணும், இந்த மூணும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும், அது ரொம்ப கம்மி இப்போ. அதை தான் வந்து சத்தியமேவ ஜெயதே. எது சத்தியமேவ ஜெயதே? எங்கே கேட்ட மாதிரி இருக்கேன், எங்க அதில் எழுதியிருக்குமா? நம்மளுடைய நாட்டுடைய ஸ்லோகன் சொல்கிறோம் இல்லையா, நாட்டுடைய விஷயம் அது, எங்கே தெரியுமா இருக்காது? முண்டக்க உபனிஷத்தோட வாக்கியம். உபனிஷத்தா அப்படின்னா அது இந்து அப்படின்னு எடுத்துட்டு போறான், அவனுக்கு தெரியாம அப்படியே வச்சிருக்காங்க, சத்தியமேவ ஜெயதே. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மை உண்மை இருக்கோ அப்போ அது வந்து உனக்கு இன்டர்னல் வெல்த், அது உனக்கு இந்த ஞானத்துக்கு கொடுக்கும். அப்புறம் பிரசாந்தி, பிரசாந்தினா காம் மைண்ட் அல்லது ஷமஹா, மன நிகிரகா, சரியா? சரி. சமத்துவம், எப்படி ராகத்வேஷத்தை நியூட்ரலாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் நம்ம நியூட்ரலாக இருக்கணும், எங்கேயுமே அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் ஹேட்ரடாக இல்லாமல், அதே மாதிரி என்ன ரிசல்ட் வந்தாலும் ஈக்குவனாமிட்டியோட அதை ரிசீவ் பண்ணுறது படி பிரசாந்தி. அப்புறம் தாந்திஹி, தாந்தினா தமஹா, தமஹானா சென்ஸ் கண்ட்ரோல், இந்த இந்திரியங்களை வந்து நம்மளுடைய என்னெல்லாம் பார்க்குறோமோ கேட்குறோமோ, என்ன இந்த இது பார்த்துருக்கல பொம்மை, ம் அதை அது பார்த்தோன்னே நீங்க உங்களுக்கு தமஹா ஞாபகம் வரணும், ஓஹோ இதெல்லாம் நான் கட்டுப்படுத்தணும் போல இருக்கு, எனக்கு எது தேவையோ அதை மட்டுமே பார்க்கணும், எது தேவையோ அதை மட்டுமே கேட்கணும், இது எல்லாமே இந்திரிய நிகரங்களை வந்துடும். தமஹா தாந்தி பஜ அதராத் நித்யம், இதற்கான முயற்சி என்ன, இதற்கு நீ வந்து தொடர்ந்து நீ முயற்சி பண்ண, பஜ அக்வயர் எடுத்துக்கோ, சம்பாதி அதை சம்பாதி, ஹோல் ஹார்ட்டடாக ஒர்க் பண்ணு, என்ன அதராத் கண்டினியூஸாக இதுக்கான டெலிஜென்ட்டாக இது கமிட்மெண்ட்டோட இதுக்கு பாடுபடு. அதுக்கப்புறம் என்னது எப்படி பண்ணணுமா, ஆல் த டைம் நித்யா கண்டினியூஸாக இதை பண்ணிட்டு இருக்கணுமா, அப்போது ஆட்டோ சஜஷன், அப்புறம் இன்ட்ராஸ்பெக்ஷன், இது இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும், இதெல்லாம் வரணும், இதெல்லாம் வேணும், சரி அடுத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். உண்மையை பேசணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியணும். இது பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம்?
பண்ணுறதுக்கான சக்தி இல்லை, அதை வளர்த்துக்கணும். பார் நெக்ஸ்ட்டு 10 நாளைக்கு எல்லா விரதமும் இருக்கும் இல்லை, நவராத்திரி அந்த மாதிரிலாம் நான் உண்மையே பேசுவேன். ஹரிச்சந்திர கதையெல்லாம் நல்லா கேட்டிருப்போம். ஹரிச்சந்திரர் சூப்பர், வண்டர்ஃபுல். நீ இந்த மாதிரி விரதம் எடு, முடியறதா? ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி நீ பண்ணினேனா உனக்கு அப்படி பண்ணுறதுக்கு பேர் பஜை. பஜனை என்ன அர்த்தம்? தொடர்ந்து இதுக்கான பாடுபட்டு இந்த விஷயத்தை நீ சம்பாதிச்சுக்கோ, இதுவே உனக்கு அந்த நித்யானந்தத்துக்கான விஷயமா உனக்கு இது அந்த தகுதியை கொடுக்கும், அந்த பலனை கொடுக்கும். பியூட்டிஃபுல்லாக அதை சொல்கிறார். 2 மினிட்ஸ் ஓகே சரி. 83லேருந்து அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.